இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஜோதிடர் ஒருத்தரை பார்க்க போகிறோம். சினிமாவில் நிறைய மக்களுக்கு ஜோதிடம் பார்த்து அதன் மூலம் அவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. ஆனால் வணக்கண்ணே, உங்கள் பேர் என்ன? நான் தங்கவேல் அண்ணாதுரை. தங்கவேல் அண்ணாதுரை. அண்ணாதுரை என்ன ரெண்டு பேர் வச்சுருக்கீங்க, என்ன காரணம்? இல்லை, அது அண்ணாதுரன் பேர் வச்சதுனால நம்ம வந்து எல்லாருக்கும் வழிப்புள்ளையார் மாதிரி தான் இருக்கிறோம். அதனால் தங்கவேலை சேர்த்துட்டோம்னா முருகனும் விநாயகரும் சேர்ந்துருக்கட்டுமே. தங்கவேல்னா முருக, அண்ணாதுரன்னா விநாயகர். ஆனால் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சோம்னா நல்ல ஒரு வழி பிறக்குமே அப்படின்றதுக்காக வச்சுக்க. ஆமாம். எப்படி இந்த ஜோதிடன்றது கற்றுக்கிட்டீங்களா இல்லை அனுபவமா? கற்றுக்கிட்டேங்கிறத விட எங்கள் அப்பாவுடைய அப்பா வந்து அந்த காலத்தில் வந்து சொல்லிகிட்டு இருந்திருக்காரு. அதனால் வந்து எனக்கு நான் படிக்கலை ஒன்றுங்கள. அந்த தாத்தா முன்ஜென்ம தொடர்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த முன்ஜென்ம தொடர்பு படி இந்த ஜென்ரேஷனில் எனக்கு வந்திருக்கு. நான் சும்மா தான் சொல்ல ஆரம்பித்தேன், எல்லாரும் சரின்னு சொன்னாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேன். 36 வருஷம் ஆயிடுச்சு. 36 வருஷம் உங்களுக்கு அனுபவம். ஆ, இப்போ சினிமாவில் பொதுவாகவே வந்து ஜாதகத்தை நம்புகிறாங்களா? 100% நம்புகிறாங்க. 100% ஜோதிடம் பார்க்காத எந்த ஒரு சினிமா கலைஞனும் பெரும்பாலும் இருக்கிறதில்ல. இருந்தால் நம்ம வேலு பிரபாகரன் மாதிரி, சத்யராஜ் மாதிரி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்க முடியும். ஜோதிடம் இல்லாமல் உலகத்தில் எந்த ஒரு இயக்கமும் இல்லைண்ணா. இப்போ ஜோதிடம் பார்க்கறதும் இந்த பட பூஜை பண்ணுறதும் சமமானதா? கண்டிப்பாக. அந்த 4 நட்சத்திரம் இப்போ 4 செய்யாததான் நல்லவங்களால் கூட செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த 4 நிர்ணயிக்கிற ஜோதிடம் தானே. இப்போ ஜோதிடம்னா இப்போ நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல. அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து வானசாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சார்ஸை வச்சு தான் அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதனால் அதை மீறி எந்த ஒரு மனிதனாலும் இயங்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்தை தவிர, இல்லைன்னு சொல்லி யாரும் கடைசிகளும் செத்ததாக சரித்திரம் இல்லை. ஜோதிடம் இப்போ ஜோதிடம் பொறுத்த வரையில் யார் நம்புகிறாங்க? படித்தவங்க நம்புகிறாங்களா, படிக்காதவங்க நம்புகிறாங்களா? படித்தவங்கள விட படிக்காதவங்க தான் அதிகம் நம்புகிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தான் உண்மையான விஷயம் தெரியுது. உண்மையான விஷயம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இதை பார்த்து டைம் என்னன்னு சொல்லுவாங்க. சூரியனை பார்த்து சொல்லுவாங்க, நிலவை பார்த்து சொல்லுவாங்க, இது மத்தியானம் 12 மணி 1 மணி அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம படிச்சுட்டோங்கிறதுக்காக நம்ம ஏதோ விஞ்ஞான ரீதியாக போகிறோமோ நினைக்கிறோம். ஆனால் விஞ்ஞானத்தை வச்சு எதுவும் புதுசாக பண்ண முடியாதுண்ணே. கட்டத்தில் வந்து கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு என்னவோ அதுதான் கடவுள்கிட்ட இருக்குது. நீங்கள் கட்டம் சரினா கடவுள்கிட்ட போய் ஒன்றும் வேலையாகாது. கட்டத்தில் இருக்கிற குறைபாடுகள், சாபங்கள், தோஷங்கள்னு சொல்லக்கூடிய அந்த மைனஸ் எடுத்தீங்கன்னா தான் கடவுள் உங்களுக்கு நல்லது செய்ய முடியும். முத முதல்ல சினிமாவில் யாருக்குண்ணே ஜோதிடம் பார்த்தீங்க? நான் முத முதன்னு பார்க்கும்போது ஆர்கே சுலமணி, டைரக்டர் ஆர்கே சுலமணி பண்ணேன். பார்த்து ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியேவா? ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் தான் பண்ணேன். நான் வந்து 1991 வந்துட்டேன் ஃபீல்டுக்கு. நான் 97 தான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது அவர் கல்யாணத்தில் பிரச்சனை வந்ததுனால அவர் ஜோதிட நம்பிக்கை கிடையாது. ஆனால் அவருடைய அசோசியேட் ரவிச்சந்திரங்கிறவர் என்னை போய் சொல்லி இவன் நல்லா பார்ப்பான்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்து அப்புறம் அவங்க அப்பா அம்மா வச்சு பரிகாரம் பண்ணி அப்புறம் தான் ரோஜாவுக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. இல்லை இல்லை, இப்போ நீங்கள் அவருக்கு சொன்னீங்களா திருமணம் பாக்கியமே இல்லைன்னு? திருமண பாக்கியம் இல்லை இல்லை, திருமண தடையாக திருமண தடை இருக்குது. தடையை நீக்கிறதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணால் தான் நடக்கும். அந்த பரிகாரத்துக்கு பார்த்தா இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வருஷக்கணக்கில் இழுத்துட்டார். அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் இந்த தொழில் இது இயக்குனர் சங்கத்தில் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா வச்சு தான் நம்ம கூட்டிகிட்டு போய் காலேஜில் போய் பரிகாரம் பண்ணி அப்புறம் ரோஜாவும் அவங்களே தனியாக போய் காலேஜுக்கு போய் பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. இப்போ யார் பண்ணது சக்ஸஸ் ஆச்சு? ரோஜா பண்ணதா, செல்வமணி பண்ணதா? ரெண்டு பேரும் பண்ணதுனால தான் சக்ஸஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சிங்களேன், ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சிங்களேன். இப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு குழந்தையே இல்லை, அவங்க பிரிஞ்சிருக்காங்க, எந்த காரணமே இருக்காது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அந்த கட்டத்தை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நாகதோஷமோ இல்லை முன்னோர்கள் செய்த பாவத்தினால் வந்த தோஷமோ, பித்திருக்கள் தோஷம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கும்போது தான் குடும்பத்தில் வந்து பிரச்சனை வரும், கணவன் பிரிவு வரும், குழந்தை இல்லாமல் இருக்கும், சம்மந்தமே சம்மந்தம் இல்லாமல் சண்டை வரும், பிரிஞ்சு போயிடுவாங்க, இல்லைன்னா சூசைட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி சாபங்களும் தோஷங்களும் கட்டத்தில் இருக்கும்போது நீங்கள் அதை மீறி எத்தனை கடவுள்கிட்ட போனாலும் அது வேலையாகாதுண்ணா. நீங்கள் அதுக்குரிய பரிகாரம் பண்ணால் தானே அந்த அந்த வேலையாகும், இல்லைன்னா நடக்காது. சரி, ஆர்கே சொல்லமணிக்கு முதல்ல பார்த்தீங்க, அதுக்கப்புறம் சினிமாவில் வேறு யாருக்கு பார்த்தீங்க? சினிமாவில் அதுக்கப்புறம் நிறைய இயக்குநர்ஸ்கள் பார்த்துருக்கேன். நம்ம பாரதி மோகன், இப்போ இருக்கான பாரதி கணேசன். இல்லை, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இவங்க உங்களுக்கு உங்கள் இந்த டைமில் உங்களுக்கு நல்லது நடக்குன்றீங்க. நன்றி பாராட்டி உங்களுக்கு எதாவது அன்பளிப்பு கொடுத்துருக்காங்களா?
இல்லை நான் அப்படி யார்ட்டையும் எதிர்பார்க்கல, நல்ல நண்பர்களாக தான் இருக்கேன். நான் ஒன்றும் எதிர்பார்த்தவங்கள்ட்ட சொல்லலை. கையை பார்த்து சொல்லுவீங்களா இல்லை ஜாதகம் பார்த்து சொல்லுவீங்களா முகத்தை பார்த்து சொல்லுவீங்களா? ஃபஸ்ட்டு வந்து சித்தர்கள் கணக்கில் சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு செந்தில், செந்தில் எடுத்துக்கிறேன். ஜாதகம்லாம் தேவையில்லை, சித்தர்கள் கணக்கு, பஞ்சபூத கணக்குன்னு பேர். அது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஆன்மீகத்தில் சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கவங்களுக்கு தான் அந்த சித்தர்கள் கணக்கு தெரியும். அந்த சித்தர்கள் கணக்கு படி பார்த்தீங்கன்னா, இப்போ செந்தில் மொத எழுத்து தான் எனக்கு தேவை. சே இங்கிலீஷில் ஏஇ ஐஓன்னு வவ்வல்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி தமிழில் ஆ இ ஊ ஏ ஓ அப்படிங்கிறது தான் பஞ்சபூத கணக்கு. இதுதான் சித்தர்களுடைய கணக்கு. இப்போ சேன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ உங்கள் பேர் சே, சேன்னா ஏ வரும். ஏ எப்படின்னா மண், நீர், நெருப்பு, காற்று, அதுக்கு ஏ வரும். ஆகாயத்துக்கு ஆ இ ஊ ஏ ஓ வந்ததுன்னா ஆகாயம். அப்போ உங்களுக்கு வந்து ஏ வருது. ஏத்துன்னு ஏங்கிறது வந்து காத்துக்குரியது. பஞ்சபூத கணக்கில் காத்து, காத்துலனா உலகத்தில் ஒன்றுமே கிடையாது, சரிங்களா? இப்போ நீங்கள் எப்படின்னா காத்துங்கிறனால ஒரு இடத்துல உங்களால் உட்கார முடியாது, சுற்றிக்கிட்டே இருப்பீங்கன்னு அர்த்தம். புதனுடைய ஆதிக்கம் கிரகப்படி பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்தில் சேங்கிறதுக்கு காத்துக்குரிய குணாதிசயம் இருக்குது. காத்தோட குணாதிசயம் என்ன அப்படின்னா சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. கிரகங்கள் படி பார்த்தீங்கன்னா அந்த காத்துக்கு அதிபதி புதன். புதன்னா வித்தை புத்திக்குரியவர். அதனால தான் இப்போ நீங்கள் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, நானும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். புதன் ஆதிக்கம், பிரெயின், மூளை. ஆமாம், அதாவது நார்மலாக இருக்கிற ஒருத்தங்களுக்கும் அந்த பஞ்சபூத கணக்குப்படி புதன் ஆதிக்கம், ஆதிக்கத்தை பஞ்சபூத கணக்கில் ஒன்றா எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். மற்றவங்க வந்து லேசாக செய்கிற வேலையை இவங்க வந்து ரொம்ப அசால்ட்டாகவும் ரொம்ப டீப்பாகவும் போவாங்க. இப்போ நார்மலாக ஒரு வேலை செய்கிறதுக்கும் உள்ளூரை மனப்பூர்வமாக ஏற்று அதை யோசித்து செய்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்படி முதல் எழுத்தை வச்சு நான் அவங்கள பற்றி சொல்லிடுவேன். அவங்களுக்கு காத்துலனா தூக்கம் வராது, தூக்கம் வராது. இப்போ இந்த படம் ஜெயிக்கவே ஜெயிக்காதுங்க அப்படின்னு நீங்கள் சேலஞ்ச் விட்ட படம் ஏதாவது தோத்து? அப்படி அப்படி கிடையாது. படம் சினிமா பொறுத்தவரை எப்படின்னா எந்த விஷயமா, நாட் ஒன்லி சினிமா, எந்த விஷயமா இருந்தாலும் மூன்று எழுத்தில் வைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் வெற்றி அடையுது அப்படின்றாங்க. பிஜிபி, எம்ஜிஎம், ரஜினி, கமல், அஜித். இல்லை அப்படி கிடையாது, அது மாதிரி கிடையாது. இப்போ அஜித்னு வச்சிங்கன்னா இப்போ சிவாஜி ஆ சொல்கிறாங்க. சிவாஜிங்கிறது சிவாஜி கணேசன் தான், ரஜினிங்கிறது ரஜினிகாந்த் தான், அஜித்துங்கிறது மூணு எழுத்தாக இருக்கலாம், விஜய் மூணு எழுத்தாக இருக்கலாம். ஆனால் நியூமராலஜி இப்படி சொல் கணக்கு வர்றேன் பாருங்க. நியூமராலஜி இப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேரில் வந்து ஜேங்கிற ஒரு எழுத்து வந்தாவே அவன் கார்பரேஷனில் குப்பை கொட்டினா கூட அங்கே தலைவனாக இருப்பான். ஏன்னா பாருங்க, கார்பரேஷனில் குப்பை கொட்டுற வேலை செஞ்சால் கூட அங்கே யூனியனில் தலைவராக இருப்பார். ஏன்னா அந்த ஜேங்கிற எழுத்துக்குரிய பவர், வைப்ரேஷன். ஜானகி, ஜெயலலிதா, ஜெயராமன், எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜி ராமச்சந்திரங்கிறது அவருடைய வாழ்க்கையை பொறுத்து ஒரு வனவாச வாழ்க்கை தான். அவர் வந்து வனவாச வாழ்க்கைன்னா ராமனுடைய பேரெல்லாம் வைக்கக்கூடாது. ராமன், சீதை, அந்த லட்சுமி, அந்த பேரெல்லாம் வச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப போராட்டமாக இருக்கும். அவங்க பர்சனல் வாழ்க்கை சரியில்லாமல், அதனால தான் எம்ஜி ராமத்தை சுருக்கி எம்ஜிஆர்னு வச்சார். நியூமராலஜி இப்படி 9 இல்லை இப்போ யாரனா சொல்லியிருப்பாங்களே எம்ஜிஆருக்குன்னு? அவருக்கே தெரியும், அவருக்கே தெரியும். நியூமராலஜி அவருக்கு தெரியும், ஜாதகம் அவருக்கு தெரியாது. ஆனால் கலைஞருக்கு எல்லாம் தெரியும். கலைஞருக்கு ஜாதகமும் தெரியும், நியூமராலஜியும் தெரியும், கடவுள் வழிபாடும் தெரியும். அதனால தான் அவரால் வந்து இத்தனை வயசு வரலும், 94 இவ்வளோ பிரச்சனை எடுத்தும் அப்படி தெரியும் தெரியும். சோழா நின்னது காரணம் என்னென்னா, வெளியில் வேணால் இல்லைன்னு இருக்கலாம், ஆனால் மனசப்படி அவர் கடைசி வரைக்கும் அவர் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. கடைசி வரைக்கும் மரணத்து வரலும் அவர் கடவுள் இல்லைன்னு சொல்ல கிடையாது. பராசக்தி வசனத்தில் என்ன சொன்னார் உங்களுக்கு? என்ன சொன்னார்? கடவுள் கோயில் கூடாதுன்னு நான் சொல்லலை, அது கொடியவர்களை கூடாரமாக ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் பூசாரியை தாக்குனேன்னு சொன்னார். தவிர சாமி இல்லைன்னு அவர் எந்த கோயிலும் திட்டல, சாமியாரையும் அடிக்கலை. சரி, இப்போ சமீப காலத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்ற ஒரு பரவலாக பேசப்படுது. ஆமாம், இந்த கரண்ட்டு பில்லு ஏற்றினது. ஆமாம், சில விஷயங்கள் வந்து மௌனமாக இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார், இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டார் அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்குது மக்கள்கிட்ட. ஆமாம், இப்போ 5 தொடர்ந்து அவர் நீடிப்பாரா இல்லை இடையில மாற்றம் வரும்? இல்லை இல்லை, மாற்றம் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, மாற்றம் வரத்துக்கான வாய்ப்பு கிடையாது. அவர் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம், கன்னி லக்னம். இப்போ குரு பகவான் சரியில்லை, குரு வந்து இது 8 இருக்கார், சிம்ம ராசிக்கு 8 இருக்கிறதுனால அஷ்டம குரு.
அதனால் சைலண்ட்டாக இருக்கார். இந்த பிரச்சனையை அவர் பேசலைனாலும் வரத்தான் செய்யும், அது காலப்போக்கில் சரியாயிடும். ஆனால் இப்போ 5 ஆண்டு காலம் நிச்சயமாக இருப்பார், நிச்சயமாக இருப்பார். வாய்ப்பே இல்லை மாறுறதுக்கு, வாய்ப்பே இல்லை. ஏன்னா 10 வருஷம் சிம்மராசி தானே அவர், சிம்மராசி பூர நட்சத்திரம் கன்னி லக்னம். கன்னிக்கு வந்து இப்போ குரு வந்து மீனத்தில் இருக்காரு, 7 இருக்காரு. போன வருஷம் ஏப்ரல் 6ஆம் தேதி எலெக்ஷன் ஓட்டு போடுறதுக்கு தான் குரு வந்து அவருக்கு நல்ல இடத்துக்கு வந்தார், அதனால தான் ஜெயித்தார். ஆனால் எல்லாருமே எல்லா ஜோசியக்காரங்களும் சொன்னாங்க ஜெயிக்க மாட்டார்னு, ஆனால் என்கிட்ட கேட்டவரில் அவர் ஜெயிப்பார்னு சொன்னேன். இப்போ மோடி அவர்களும் அடுத்து தொடர்வாரா? வாய்ப்புகள் அவருக்கு ரொம்ப கம்மி தான், வாய்ப்பு அவருக்கு கம்மி தான். ஏன் அப்படின்னா, அவரது என்ன ராசி நட்சத்திரம்? அவர் வந்து அனுச நட்சத்திரம், விருச்சக ராசி, விருச்சக லக்னம் மோடியோடது. இப்போ வந்து 3வது இடத்துல குரு இருக்கார். அட் ப்ரெசன்ட் நீங்கள் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் 4வது இடத்துக்கு இப்போ சனி பகவான் போவார். அது அர்த்தாசம சனின்னு சொல்லுவாங்க. பட் குரு வந்து அவர் ராசி லக்னத்துக்கு 5ல தான் இருக்குது. இருந்தாலும் 4க்கு போகிற சனி இப்போ எப்படி ஒரு ஸ்டாலின் சைலண்டாக இருக்கார் பல விஷயங்களில் சைல, ஏன்னா பேசினா பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவருக்கு வரும். அந்த மாதிரி சூழ்நிலை ரொம்ப மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சரி, ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு ராஜா வாழ்க்கை வாழ்ந்தாங்க, கம்பீரமான ஒரு பெண், கரெக்டான அப்படின்னு வாங்கல்ல, அப்படி இருந்த அவங்க மரணம் ஏன் வந்து ஒரு மர்மமாகவே முடிஞ்சது? சரியா, இப்போ தான் நீங்கள் கரெக்டாக கேட்டு, நீ யாரும் கேட்கல இந்த மாதிரி விஷயம். என்ன உண்மையான விஷயம் சொல்லிட்டுங்களா? அவங்க அப்பா இருக்கார் இல்லையா ஜெயராமன், அவங்க தாத்தா வந்து பெங்களூரில் ஜட்ஜஸுக்கெல்லாம் சித்த மருத்துவம் பார்த்துருக்காரு. ஸோ அந்த காலகட்டத்தில் நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்காரு, நல்ல பெரிய லிங்கில் இருந்திருக்காரு. அவங்க அப்பா ஜெயராமன் வந்து அவங்க அப்பா பண்ண சாபக்கேடுனால எல்லாத்தையுமே அழிச்சிட்டார். அதாவது முன்னோர்கள் சாபம்னு சொல்லலாம். இவங்களுடைய மரணத்தை வந்து கண்டுபிடிக்க முடியாமல் போனதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து முன்வினைன்னு ஒன்று இருக்குது, அதாவது ஊழ்வினைன்னு ஒன்று இருக்குது. அதனால தான் இளங்கோவடிகள் அரசு, அதாவது சேர நாட்டு ஆள வேண்டிய இளங்கோவடிகள் ஏன் வேணான்ட்டு வந்தாருன்னா, ஆன்மீகத்தில் மக்களுக்கு இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லுவோம், ஒரு ஆட்சி பண்ணிட்டு போனால் மறந்துட போகிறோம். இப்போ MGR கட்டினா நிறைய பேர் தெரியாது, இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஜெயலலிதாவும் தெரியாது, இன்னும் கொஞ்சம் நாள் போனால் இப்போ இருக்கிறவங்களும் தெரியாமல் போயிடும். ஆனால் ஒரு பதிவு, இப்போ நீங்கள் பதிவு பண்ணுறீங்க இல்லையா, இது வந்து ஹிஸ்ட்ரி, இது காலத்துக்கும் எடுக்க முடியாது. அந்த மாதிரி இளங்கோவடிகள் என்ன சொன்ன, ஊழ்வினைன்னு சொன்னார், முன்வினைன்னு சொன்னார். முன்னோர்கள் சாபம்னு சொல்கிறது, பித்திருக்கள் தோஷம்னு சொல்லுவாங்க. ராமாயணத்தில் வந்து ராமனோ அவன் அண்ணன் தம்பி ராமனோ லட்சுமணனோ பரதன் சத்ருகனோ செஞ்ச பாவம் கிடையாது, தசரதனோ அவங்க மூதாதையர்களும் செஞ்ச கர்ம வினையினால் ராமன் வந்து காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை சொன்னார். நீ போகக்கூடாதுன்னு அப்பா சொன்னார், ஆனால் அவர் கேட்கல. அம்மா சொன்னாங்க நீ ஆட்சி பண்ணுன்னு சொன்னாங்க, ஆனால் இந்த இவனுடைய யார் அவன் காரணமாக இருந்தானே, ராமன் போகிறதுக்கு காரணமாக இருந்தா இல்லையா, ராவணன் இல்லை இங்கே அவன் தான் அவனுடைய தம்பி பரதன், பரதனுடைய அம்மா தான் வந்து இது பண்ணி அனுப்பிட்டாங்க. ஆனால் அவருக்கு ஏற்கனவே ஒரு சாபம் இருக்குது, தசரதனுக்கு ஒரு கண்ணு தெரியா குருடன் குருபத்திரன்னு சொல்லி அவங்ககிட்ட சாபம்தான், அதாவது கண்ணு தெரியாத ஒருத்தன் அவனுக்கு பண்ண அந்த சாபம், அவன் விட்ட சாபம். பாரு, நான் கண்ணு தெரியாத என் பையன் வந்து ஒருத்தன் தான் இருந்தான், அவன் என்னை தேசாந்தரம் கூப்பிட்டு போய் அவன் வந்து எனக்கு புண்ணியம் தேடி செய்கிறதுக்காக தரத்துக்காக இருந்தான், அவனை நீ வந்து வேட்டையாடி மிருகன் சொல்லிட்டு அம்பு போட்டு கொண்டுட்ட, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரில, தாயும் தந்தையும் குருவும் தெய்வமாக இருந்த பையனை வந்து நீ அம்பு போட்டு கொண்டுட்ட, நான் இப்போ தவிக்கிறேன். அது மாதிரி உனக்கு வந்து 4 மகன் பிறப்பான், நீயும் சாகும்போது உன் மகனு யாரும் கூட வர மாட்டோம் விட்ட சாபத்தினால. அதுக்கு முன்னோர்கள் வந்து அந்த அவங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச கர்ம வினையினாலும் இவர் வாங்கின கர்ம வினாலும் நாடாள வேண்டிய ராமபுரான் காட்டுக்கு போகிறார். அதே கதை தான் ஜெயலலிதா அவர்களுடைய, அவங்களுடைய வாழ்க்கையும் இது தான். உலகத்தில் எல்லா அவங்க பார்க்காத கோயிலும் பூஜை புனஸ்காரமும் கிடையாது, ஆனால் முன்னோர்கள் செய்த கர்ம வினையை தீர்க்கக்கூடிய பித்திருக்கள் தோஷம்னு சொல்லக்கூடிய திலகோமம்னு சொல்லி ராமபுரானுக்கு அகத்தியர் சொல்லி செஞ்ச ஹோமத்தை பண்ணியிருந்தால் இந்த அந்த முன்ஜென்மத்தில் இவங்க செஞ்ச கர்மாவும் இவங்க முன்னோர்கள் செய்த கர்மாவும் அதுக்குரிய தண்டனை நீங்கி வாழ்க்கை புதுசாக மாறி இருக்கும். ஆனால் என்னன்னு தெரியல, அவங்க எனக்கு தெரிஞ்சு பதவி புகழ் பணம் அப்புறம் எதிரியை வீழ்த்துறது இந்த வேலை மட்டும்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே தவிர, தான் பர்சனலாக தன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சு கடவுள்கிட்ட கேட்டதாக தெரியல. அப்படி கேட்டிருந்தா யாராவது ஒருத்தன்
நான் வந்து பித்திருக்கள் தோசை பரிகாரம் தான் ஸ்பெஷல் என்னது. பித்திருக்கள் தோசை பரிகாரம் தான் 36 வருஷமா செஞ்சிட்ருக்கேன் ஐயா. பித்திருக்கள் சோபம் அந்த தோசம் இருந்தால் வாழ்க்கை போயிடுமா? 100% நீங்கள் முற்பிறப்பில் 3-4-5 கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் 4-5 கல்யாணம் பண்ணியிருந்தா உங்கள் அப்பா அம்மா வழியில் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணியிருந்தால் தான் அந்த மாதிரி சாபம் உள்ளவங்களுக்கு 3-4 கல்யாணம் பண்ண மகன் வந்து மகனாக பிறப்பான். ஈக்குவலாக தான் பண்ணுவார். சித்திரகுப்தன் கணக்கு இல்லை, அந்த கணக்கு அந்த கணக்கை மாற்றுறது யாராலையும் முடியாது ஐயா. ஒரு பெண்ணோ இல்லை ஒரு ஆணோ இறக்கும்போது எத்தனை ஆண்களோடு தொடர்பில் இருந்தாங்கன்னு ஒரு பெண்ணை பற்றி சொல்ல முடியுமா? ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்களுங்க, அந்த கணக்குக்கு வராது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லலாம். இப்போ என்னுடைய ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா, நான் முன் ஜென்மத்தில் 5 கல்யாணம் பண்ணியிருக்கேன். 5 கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்போ நான் இந்த பிறப்பில் 5 பேரை நான் சந்திச்சிட்டேன். இதில் அதிகமாக யாரை நான் நேசித்து நான் விட்டனோ அதே பொண்ணு இந்த பிறப்பில் என்னை தேடி வந்து கல்யாணம் பண்ணினாங்க. என் வாழ்க்கையில் இது மாதிரி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இப்போ உங்கள் கட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு என்ன அசுவின் நட்சத்திரம் மேசமா? நட்சத்திரம் எப்படி பேர் வச்சேன்? பூரமா, மகமா, உத்தரமா? அதை பற்றி தெரியல. பரவாயில்ல, சேங்கிற எழுத்துக்கு மேசராசியில் அஸ்வினி தான் வரும். சரிங்களா? உங்களுக்கு நிறைய பூர நட்சத்திரம் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக வர முடியும். ஆனால் நீங்கள் இன்னும் பெருசாக வந்திருக்கணும். கட்டத்தில் ஏதோ முன்னோர்கள் வழி கர்மவனை இருக்குன்னு நினைக்கிறேன். மனைவி பேர் என்ன உங்களுக்கு? மனைவி பேர் தேவி. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்களா? முதல் மனைவி லவ் பண்ணி கல்யாணம். ஆ, இல்லை, ஏன் பிரிஞ்சிங்க? காரணம் எதாவது சொல்ல முடியுமா? இறந்துட்டாங்க. ஓகே, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முற்பிறப்பில் நீங்கள் செய்த கர்மான்னு தான் சொல்லணும். போன பிறப்பில் நீங்கள் அவங்கள விட்டுட்டு போயிருப்பீங்க, இந்த பிறப்பில் அவங்க அவங்கள விட்டுட்டு போவாங்க. அது பேர் கர்மா. முன்ஜென்ம முன்னோர்கள் சாபம்னு பேர் அது. எனக்கு தெரிஞ்சு இப்போ கலியுகத்தில் நிறைய பேருக்கு அது போயிட்டுருக்கு. ஆனால் நல்லவங்களாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை பார்த்திங்கன்னா கடுமையான போராட்டமாக இருக்கும். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முற்பிறப்பில் இந்த ஆத்மா கழட்டு விட்ட பெண்களும் இது உருவாக காரணமான உங்கள் அப்பா அம்மா முன்பிறப்பில் செய்த கர்மவனைகளும் ரெண்டு சேர்த்து தான் பிள்ளைகளுக்கு வரும். அப்பா செய்தது பிள்ளைக்கு வரும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் வந்து இந்த ஊழ்வினைங்கிறது. அந்த விஷயத்தில் தான் ஜெயலலிதாவுடைய வாழ்க்கையும் முற்பிறப்பில் இப்போ அவங்க இறக்க காரணமாக இருந்தவங்க அத்தனை பேருக்கும் செய்த துரோகம் இந்த பிறப்பில் அவங்களாம் வந்து செய்வாங்க. நீங்கள் இல்லை, நான் இல்லை, உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே. இப்போ ஒருத்தண்டு நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்கன்னு நம்பி கொடுத்தான். அவனுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவு, அந்த செலவு வந்து ரொம்ப முடியல. செந்தில் பையனுக்கு கொடுத்து தான் அவனை வேறு வழியாக கிடையாது உன்னை விட்டா அப்படின்னு கெஞ்சினாங்கன்னா என்ன பண்ணி கொடுத்துருவீங்கல்ல? ஆனால் அது சரியாகி ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்தவொடனே நீங்கள் அதை கேட்டு பாருங்கள், முடியலப்பா வரட்டும்பாங்க. 6 மாதம் 1 வருஷம் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. வே, நான் உனக்கு அவசரத்துக்கு கொடுத்தேன், நீ திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னேன். இப்போ கேட்டால் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 தடவை பார்ப்பேன். மூணுப்பா நான் இருந்தால் கொடுக்க மாட்டேனா? இருந்தால் கொடுத்துருக்க மாட்டேனாம்பாங்க. அப்போ நீங்கள் என்னப்பா, ஏன் வாங்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வாங்கினேன், எவ்வளோ பிரச்சனை நான் கொடுத்தேன், இப்போ நீ இப்படி கேட்குறீ, அது நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் என்ன புரிஞ்சிக்கக்கூடாதா? அப்புறம் அப்படி தலையிலேசாக சொல்லுவீங்க, என்ன பண்ணி தொலைக்கிறது கெஞ்சுறாங்கன்னு திருப்பி போயிடுவீங்க. இது என்னன்னா, இந்த காசு வரலாம் வராமலும் போகலாம். போன பிறப்பில் இப்போ நீங்கள் பேர் வச்சே சொல்லிட்டீங்களா? ஆமாம், ஆமாம், பேர் வச்சு அந்த வார்த்தையே முதல்ல வந்து உங்கள் பேர், அதுக்கப்புறம் உங்கள் தேதி கேட்பேன், அப்புறம் தேதி மாதம் வருஷம் கேட்பேன், அதுக்கப்புறம் உங்கள் பேரில் நியூமராலஜி பார்ப்பேன், அப்புறம் கட்டம் பார்ப்பேன், லக்னம் பார்ப்பேன், நட்சத்திரம் பார்ப்பேன், ராசி பார்ப்பேன், கிரகங்களுடைய அமைப்பு பார்ப்பேன், எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு ரிசல்ட்டு கொடுப்பேன். இது உள்ள எல்லா சாபமும் தோஷமும் உங்களுக்கு வந்துடும். இப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் சந்திக்கணுன்றது எழுதப்பட்ட விதியா? 100%க்கு 200% எழுதப்படாத விதிகள் சந்திக்கிறதே கிடையாது. இப்போ காலையில் எழுந்திருக்கிறோம். ஆமாம், இன்னைக்கு நம்ம இந்த விஷயம்தான் பண்ண போகிறோம் அப்படின்றது சில பேர் பிளான் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பிளான் பண்ணாமல் இறங்குவாங்க. இது எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரில அப்படின்வாங்க. இப்போ அது கூட இது கூட அப்படி தான். இப்போ நீங்கள் நானும் பேசிகிட்டு இருக்கோம்ல, இது வந்து என்னென்னா, இப்போ எந்த ஒரு விஷயமும் மனுஷங்கிட்ட கிடையாது. நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறது எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி நடக்காது. கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா அப்படி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதே நடந்ததுன்னா என்ன, உலகத்தில் வந்து கோயில்களில் தேவையில்லையே. கண்டிப்பாக, கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ நம்மளை பற்றி மகன், நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலேயே மகான்கள் நம்ம கைரேகை வச்சு பண்ணியிருக்காங்க, அது கூட 80% தான் வேலை செய்யும்.
ஆனால் கட்டத்தில் இருக்கிறது 99.9% வேலை செய்யும். அந்த 0.1% வந்து நம்ம படைத்த கடவுள்கிட்ட இருக்குது. அதுக்கு பேர் பிரம்ம ரகசியம். எழுதப்படாத எதுவும் நடக்கிறது கிடையாது. பிரம்ம ரகசியம். எஸ். ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. நிறைய விஷயம் பேசிகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. ஜாதகம் அது நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சூப்பர். நீங்கள் கேட்க கேட்க சொல்லுமா. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து கடல். நாம் வந்து ஒரு சின்ன ஒன்று முத்தை தான் வச்சு சுற்றிட்டு இருக்கேன். அதுக்கே நான் 36 வருஷமாக நீங்கள் எந்த சந்தில் பூத்தாலும் நான் மூட்டப்பான். ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்குறீங்க. உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கான்? என்னோடய எதிர்காலம் எப்படி? இன்னொரு விஷயம் இதுவும் கேட்கணும். இல்லை இல்லை, இதுவும் கேட்க வேண்டிய கேள்வி தான். என்னென்னா, இப்போ நம்ம மற்றவங்களுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுனால நம்ம கடவுளை ஆக முடியாது. நமக்கு ஒரு கணக்கு விதி இருக்குல்ல, அந்த விதிப்படி தான் நடக்கும். இப்போ டாக்டர் இருக்கார், அவருக்கு ஃபீவர் வந்துருச்சு, இப்போ ஏந்திரிக்கும்ல தரத்தரன்னு நடுங்கிறாரு, இன்னொரு டாக்டர் தான் ஊசி போடணும். அது மாதிரி ஒரு ஜோதிடம் பார்க்குறவனுக்கு கூட அவனுக்கு நிறைய கஷ்டம் இருந்தால் தான் அந்த இது உள்ளே போக முடியும். அவன் இன்னொருத்தண்ட பார்த்துக்கணும். நான் என்னப்படி அப்படி தான். நீங்கள் ஒரு 100 வருஷம் 100 வயசானால் கூட, மகானாக இருந்தாலும் சித்தராக இருந்தால் கூட சரி, என் முன்னால் நிற்க உட்காரவங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும், மற்றவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது, மற்றவங்களுக்கு தெரியாத விஷயம் நான் அவர்கிட்ட எடுத்துருவேன். எடுத்து அதுக்கு அவருக்கும் ரெமெடி கொடுப்பேன்.